சார் எனக்கு ஒரு நாள் லீவ் வேணுங்க லீவா ம் ஆமாம் ஒரு வசதிக்கு மொத்தம் எத்தனை நாள் வருது வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுங்க அதில் மொத்தம் எத்தனை சனி ஆயிருக்கு சனி ஆயிரு நூற்றி நாலு நூற்றி நாலு அப்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சு மைனஸ் நூற்றி நாலு இரநூத்தி அறுபத்தொன்னு நாள் உனக்கு ஒரு நாளைக்கு ஷிஃப்ட்டு எவ்வளோ நேரம் ஆகும் ஷிஃப்டு எட்டு மணி நேரம் சார் எட்டு மணி நேரம் கழித்தா பதினாறு நேரம் நீ வீட்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்போது வருஷம் புள்ளா கால்குலேட் பண்ணால் நூற்றி நாள் அந்த நூற்றி அறுபத்தஞ்சு நாள் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் தொண்ணூற்றி ஒரு நாள் சார் உனக்கு ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் டீ பிரேக்கு அதை வருஷம் புள்ளா கால்குலேட் பண்ணால் மொத்தம் இருபத்தி மூணு நாள் வருது அதையும் கழிச்சுட்டா எவ்வளோ வரும் எழுபத்தி எட்டு நாள் சார் லஞ்சுக்கு ஒரு மணி நேரம் போயிடுவேன் அதை வருஷம் புள்ளா கால்குலேட் பண்ணால் நாற்பத்தாறு நாள் அதையும் கழிச்சுக்கோ இதில் ஏழு நாள் பர்சனல் லீவ் வேறு எடுத்துருவேன் அப்புறம் வெக்கேஷன் போனால் பதினாலு நாள் லீவ் எடுத்துருவேன் மீதி வேலை செய்கிறது அந்த ஒரு நாள் தான் அதையும் லீவ் கேட்டு வந்திருக்கேன் சார் நான் உங்கள்ட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கலாங்களா ஹெச்ஆர் என்கிட்டயே கேள்வி கேட்குறியா சரி கேளு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுங்க ம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி அதில் சனிங்கயர் எத்தனை நாள் வருதுங்க நூற்றி நாலு எல்லா சனி எங்களுக்கு லீவ் கொடுக்குறீங்க இந்த பக்கம் லீவ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு போனோடன ஃபோன் பண்ணி இந்த கிளைண்ட்டு காலை கொஞ்சம் அட்டன் பண்ணிடுறியா இந்த மீட்டிங் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படிலாம் வேலை கொடுக்குறீங்களே அதெல்லாம் எந்த கணக்கில் சார் வரும் ஷிஃப்ட்டு எட்டு மணி நேரம்னு சொல்கிறீங்களே கரெக்டாக எட்டு மணி நேரம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு கிளம்ப முடியுமா கரெக்டாக ஷிஃப்ட் முடிகிற நேரம் பார்த்து ஃபோன் பண்ணுவீங்க ரமேஷ் இந்த ஒரே ஒரு ஒர்க்கு இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுங்களேன் ரமேஷ் இந்த மெயிலை மட்டும் கொஞ்சம் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு போயிடுங்களேன் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிடுறீங்களே இதெல்லாம் எந்த கணக்கில் வருங்க டீ பிரேக்கு லஞ்ச் பிரேக்லாம் கணக்கு பண்ணுறீங்களே இங்கே ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்னால் நான் ஏழு மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பி ஆகணும் அதே மாதிரி இங்கே சாயங்காலம் ஏழு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சால் நான் வீட்டுக்கு போய் சேரத்துக்கு பத்து பதினோரு மணிலாம் ஆகுது அந்த டைம்லாம் எந்த கணக்கில் சார் வரும் இப்படியெல்லாம் நாங்கள் கணக்கு பார்க்க ஆரம்பித்தோம்னா இப்போ நீங்கள் கொடுக்குறத விட மூணு மடங்கு சம்பளம் எங்களுக்கு சேர்த்தி கொடுக்கணும் எப்படி சார் சம்பளம் சேர்த்தி கொடுக்குறீங்களா இல்ல ஒரு நாள் லீவ் கொடுக்குறீங்களா ஒரு நாள் என்ன ஒரு வாரமே லீவ் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேசினத வெளியா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஓகே எல்லாம் கேட்குற விதத்தில் கேட்டதானே கொடுப்பீங்க